திறப்பது எப்போது என்று கேட்டு தனக்கு கடிதம் எழுதிய ஹுசூர் பள்ளி மாணவியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹுசூரில் டவுன்ஷிப் பகுதியில் வசித்து வரும் ரவிராஜனின் மூத்த மகள் பிராஜ்னா அங்குள்ள தனியார் வகுப்பில் 5ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்று கேட்டு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த செல்போன் எண்ணிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது வரும் 1ஆம் தேதி பள்ளிகளை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர் நன்றாக படிக்க வேண்டும் என்று மாணவிக்கு வாழ்த்தும் தெரிவித்தார். 5ஆவது படிக்கிறேன். முதலமைச்சர் தன்னுடன் பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக பிராஜ்னா தெரிவித்திருக்கிறார். அவர் வந்து எனக்கு காலையில் கால் பண்ணி நாங்கள் வந்து நவம்பர் 1 வந்து ஸ்கூல் திறக்கிறோம் அப்படின்ற சொன்னார். அப்புறமா வந்து நல்லா படிக்கணும்னு சொன்னார். அப்புறமா இது டீச்சர்ஸ் சொல்கிற எல்லா இதையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் கேட்டு இது நடக்கணும்னு சொன்னார். பள்ளி திறப்பு குறித்து கடிதம் எழுதியதற்காக தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று ஒசூர் சிறுமி மகிழ்ச்சி பொங்க கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரைச் சேர்ந்த பொறியாளர் ரவிராஜன் என்பவரின் மகள்கள் பிரஜ்னா மற்றும் ரேஷிதா இணைந்து 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகள் திறப்பு எப்போது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். இதனை பார்த்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறுமி பிரஜ்னாவை அலைபேசி மூலம் அழைத்து பேசினார். அந்த தருணம் தனது வாழ்நாளில் மறக்க முடியாதது என்று மாணவி மகிழ்ச்சியுடன் கூறினார். சிஎம் சாருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதினேன். எங்கள் அப்பா எடுத்துகிட்டு போய் அறிவாலயத்தில் கொடுத்துட்டு வந்தார். அப்போ எனக்கு காலையில் வந்து அவர் கால் பண்ணியிருந்தார். அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறமா வந்து அவர் எங்ககிட்ட பேசினார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. பள்ளிகள் திறப்பு குறித்து கடிதம் எழுதிய கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த பள்ளி மாணவியிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக பேசியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரைச் சேர்ந்த ரவிராஜன் என்பவரது மகள்கள் பிரஜ்னா மற்றும் ரேஷிதா 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தனர். இந்நிலையில் கடிதத்தை படித்த முதலமைச்சர் தொலைபேசி வாயிலாக பிரஜ்னாவை அழைத்து பேசியுள்ளார். முதலமைச்சரோடு உரையாடியது மிகவும் நிகழ்ச்சியான தருணம் என மாணவி பிரஜ்னா கூறினார். கடிதம் எழுதிய மாணவியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மு க ஸ்டாலின் பேசினார். ஒசூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ரவிராஜம் உதயகுமாரி தம்பதியர். இவர்களுக்கு பிரஜ்னா என்ற மகள் உள்ளார். இவர் அங்குள்ள தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதனையடுத்து முதலமைச்சர் சிறுமியிடம் தொலைபேசி மூலம் பேசினார். அப்போது பள்ளிகள் நவம்பர் 1ஆம் தேதி திறக்கப்படும் என்றும் நன்றாக படிக்க வேண்டும் என்றும் சிறுமிக்கு அறிவுரை வழங்கினார். முதலமைச்சர் பேசியதற்கு சிறுமி மகிழ்ச்சி தெரிவித்தார்.